ஹலோ கேமர். ஸோ இந்த வீடியோவில் ப்ளூ ஏடி மைக்ரோஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து சேனலுக்காக வந்து ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிமேல் இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க போகிற எல்லா வீடியோஸுமே ப்ளூ ஏடி மைக்ரோஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணதாக இருக்கும், அதாவது வாய்ஸ் ஓவரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆடியோ வாய்ஸில் ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரை தான் இது. ஓகே, இப்போ இந்த ப்ளூ ஏடி மைக்ரோஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்லாம் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி உங்களை மாதிரி நிறைய தமிழ் கேமர்ஸ் அங்கே இருப்பாங்க, அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதோட ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேக்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, அதாவது சீல. ஏன்னா பிகாஸ் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிறப்ப ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் வருதான்றது டவுட் தான் அதனால். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைட். ஸோ இதில் ப்ளூ ஏடியுடைய அந்த ஐ மீன் ப்ளூ ஏடியுடைய அந்த ஃபோட்டோ போட்டிருக்கு, அப்புறம் ஏடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு, மேலே ப்ளூ அந்த லோகோ இருக்குது. அல்டிமேட் யூஎஸ்பி மைக்ரோஃபோன் ஃபார் ப்ரொஃபஷனல் ரெக்கார்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மிட் நைட் ப்ளூ தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கலர். அப்படியே இந்த சைடு திருப்பினீங்க அப்படின்னா ப்ளூ ஏடியுடைய சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ குட்டி குட்டி நிறைய இமேஜஸ்லாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் எதுக்கு எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ அதனால் நம்ம அப்படியே இந்த சைடு ஓடி போயிடலாம். அப்படியே இந்த சைடு திருப்பினீங்கன்னா அல்டிமேட் ப்ரொஃபஷனல் யூஎஸ்பி மைக்ரோஃபோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல்ஸ் அந்த இதை எல்லாத்தையுமே பற்றி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சைட், ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மோட்ஸ் பற்றி, ஆடியோ மோட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ மோட் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள்ஸ் எல்லாம் அதோடது ஃபோர் செட்டிங்ஸ் இது பற்றி கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைட் திருப்பினீங்க அப்படின்னா ஏதோ சம்திங் போட்டிருக்காங்க. இந்த சைடில் எம்ஆர்பி டீட்டெயில்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். இது அரௌண்ட் 12,000 சம்திங் நீங்கள் இங்கே வாங்கணும் அப்படின்னா. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ எடுப்போம். வந்துரு வந்துரு வெளில வந்துரு. ஓகே, வெளில வந்துச்சு. இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஓகே, இது ஓப்பன் பண்ண உடனே பாக்ஸ் உள்ள அந்த கேபிள் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுற கேபிள். இது இல்லாமல் ரெகுலர் புக்லெட்ஸ் வழக்கம் போல். இந்த ரெகுலர் புக்லெட்ஸை நம்ம எதுலேயுமே படிக்கிறது கிடையாது, எதுக்கு தராங்கன்றது தெரில. நானும் ஒரு ஒரு வீடியோலையும் இதை தான் சொல்கிறேன். வாவ், ஸோ ஃபைனலி மைக் இருக்குது உள்ள. வேற என்ன இருக்கு? வேற எதுவும் இல்லை. வா, மைக் நல்லா வெயிட்டாக இருக்குங்க. உண்மையை சொல்லணும்னா சம வெயிட்டாக இருக்குது. சம வெயிட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது அப்படி சொல்லலாம். ஸோ உள்ளே இருந்தது இது தான். இந்த ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. ஸோ மைக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இதை எப்படி எடுத்துட்டு இதை எப்படி வச்சிடணும், வச்சுட்டு மைக்ரோஃபோனை டைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ பாக்ஸில் இருந்தது இது ரெண்டு தான். ஸோ மைக்கோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்குல்ல. ஓகே, ஸோ பட்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ ஏடியோடைய லோகோ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கீழே வந்து மியூட் பட்டன். ஸோ இதிலையும் நீங்கள் வந்து மியூட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு லைட் இண்டிகேஷனுமே இருக்குது. அதே மாதிரி மைக்கோடைய வால்யூமை நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது கெயின் அப்படின்னா என்னென்னா உங்கள் ஆடியோ வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், அதே மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 மோட் இருக்குது. ஸோ அந்த 4 மோடும் நீங்கள் எப்படி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் ஒரு நிமிஷம் எப்படி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது மைக் கனெக்ட் பண்ணுற அந்த கேபிளை கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு. ஸோ நீங்கள் ஆர்ம் ஸ்டாண்டு இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களோட ஆடியோடைய அவுட்புட்டை கேட்கறதுக்கான ஒரு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐ மீன் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது தான். இதை எப்படி இந்த டேபிளில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ பில்ட் குவாலிட்டி ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கேமிங் அப்டேட்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு காத்துட்டுருக்கு, ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரிஸ்ரிகேமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக வீடியோஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நிறைய தமிழ் கேமர்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். இதே மாதிரி ஒரு வேற லெவல் வீடியோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.